வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் ஈத்தொல்லை அதிகமாக இருக்கா? எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? நான் சொல்கிற இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டிலிருந்து ஈக்கள் வராமல் நோயிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஈக்கள்னு சொல்கிறப்போ ஈக்கள் பல இடங்களில் மெச்சிட்டு இருக்கும். அவை அப்படியே நம்ம உடம்பில் வந்து உட்காரும். உணவுகள் மீதும் உட்கார்ந்து நோய்க்காரணிகளுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கோளாறு, வாந்தி போன்ற உடல் உபாதைகள் ஏற்படுது. கோடை காலம் வந்தாலே ஈக்கள் அச்சுறுத்தல் அதிகமாகிடுங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது நம்மை பெரிதாக பாதிக்காதுன்னு நினச்சாலும் நம் உணவின் மீதும் நம் மீதும் மொய்த்து கொண்டே இருக்கிறது மனிதர்கள்னு நமக்கு மிகவும் தொந்தரவாக இருக்கும். ஈக்களை விரட்ட எத்தனையோ அதை தூப குச்சிகள், சுருள்கள், ஸ்ப்ரேக்கள் வந்தாலும் அவெல்லாம் சில மணி நேரத்துக்கு மட்டுமே தான் நம்மளுக்கு பயன் தருது. அடுத்தது திரும்பவுமே அதை அந்த ஈக்கள் திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்து பழையபடியே அதோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுது. இப்போ நான் சொல்கிற வீட்டு வைத்தியத்தை முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டிலிருந்து ஈக்களை முற்றிலுமாக துரத்தி நீங்கள் பாதி நோயிலிருந்து பாதுகாப்பு பெறத நீங்கள் உணர்வீங்க. ஈக்கள் பல இடங்கள் மெய்ப்பதால் அது அப்படியே நம்ம உடம்பின் மீது உட்காருது, சாப்பாடு மேலே உட்காருது. இது பல நோய்களுக்கு வழிவகுங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதனால் வயிற்றுப்போக்கு, கோளாறுகள் எல்லாம் ஏற்பட்டு அனாவசியமாக நம்ம மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்னு அலைந்து நேரத்தையும் பணத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஈக்கள் தானே என்று சாதாரணமாக நம்ம இருந்துவிட முடியாது. நான் சொல்கிற டிப்ஸை இப்போ பயன்படுத்துங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு அதில் உப்பு போட்டு கொதிக்க வைங்க. அந்த கொதிக்க வச்ச தண்ணீரை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நிரப்பி அதை நீங்கள் உங்கள் கிச்சனில் ஒவ்வொரு மூலையிலையும் தெளித்து விடுங்க. அந்த உப்பு நீர் அந்த ஈக்களுக்கு ஒத்துக்காது, செட் ஆகாது. அதனால் அந்த பக்கமே ஈ உள்ளே வராது. அடுத்தபடியாக வினிகர் வாசனை வந்து ஈக்களால் ஈ அதோட நெடியை ஈக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே ஒரு பாத்திரத்தில் கால் கப்பு வினிகர் மற்றும் யூக்கலிப்டஸ் எண்ணெயை சேர்த்து வச்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஈக்கள் வரும் இடத்துல ஸ்ப்ரே செய்யுங்கள். அடுத்து கிராம்போட வாசனை வந்து ஈக்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பாதி ஆப்பிள் அதாவது ஏதாவது ஒரு பழத்துண்டுகளை எடுத்து அதில் கிராம்புகளை சொருகி வச்சுருங்க. சொருகி ஈக்கள் வரக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா அந்த வாசனைக்கு எப்போவுமே ஈக்கள் வராது. அடுத்தபடியாக ஒரு பாத்திரத்தில் கால் கப்பு வினிகர் கலந்து அதில் சில துளிகள் மட்டும் டிஷ்வாஷ் அதாவது நம்ம சோப்பு பவுடர் சொல்லலாத போடுங்க. அந்த இரண்டையும் ஒன்றாக கலக்கி கிச்சன் மேடை, அடுப்பு, ஈக்கள் வரும் இடம் எல்லாத்தில் தெளித்து துடைச்சிருங்க. இப்போது இப்படி செய்கிறதுனால ஈக்களுக்கு சுத்தமாக அது பிடிக்காததுனால ஈக்கள் வரவே வராது. முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் குப்பைகள் மற்றும் மீதமாக உணவுகளை தேக்கி வைக்கக்கூடாது. அதிலிருந்து தான் முட்டையிட்டு ஈக்கள் உற்பத்தி ஆகுது. எனவே அதை உடனடியாக அப்புறப்படுத்திடுங்க. எப்போதுமே கிச்சன் மேடையை தொடச்சி சுத்தமாக வச்சுங்க. கிச்சனில் இருந்தால் நம்மளுக்கு அதிகமான குப்பைகள் வேஸ்ட்டுகள் வர்றதுனால அதை சுத்தமாக வச்சுக்கணும். கிச்சன் தொட்டியில் பாத்திரங்களை தேங்க விடாமல் அவ்வப்போது தேய்ச்சிட்டாலே ஈக்கள் வர்றதுக்கான வாய்ப்பை ஈஸியாக நம்ம குறைச்சிடலாம். தேங்க்யூ.